குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹரிஹரன் சார் கிளாஸ் வந்து எனக்கு வந்து இன்டர்ல இருந்து எனக்கு தெரியும். ஐசிஏல எனக்கு ஒரு 2 சாப்டர்ஸோ 3 சாப்டர்ஸோ எடுத்தாங்க. அது ஏன் தெரியல, அது ஏன் பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு. அதை தவிர காஸ்டிங் எனக்கு வேற யார எடுத்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஹரிஹரன் சார் எடுத்தா மட்டும்தான் காஸ்டிங். காஸ்டிங் வந்து ஹரிஹரன் சார் தான். எப்போ எந்த பேட்ச், இப்போ கூட எஸ்எஃப்எம் கிளாஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஹரிஹரன் சார் கிளாஸ்க்கு வந்து எனக்கு வந்து தியரி நான் காஸ்டிங் இன்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லெசன், அது என்னுடைய தப்பு, நான் ஒமிட் பண்ணிட்டு போனேன். எனக்கு காப்பாத்தினது வந்து 85 மார்க்ஸ் தான் நான் பேப்பரை அட்டன் பண்ணேன். ஐ காட் 65 and above ஃபார் தட் காஸ்டிங் பேப்பர். 65 இன்டர்ல 85 தான் அட்டன் பண்ணேன். பட் 65 அந்த பேப்பர் நான் இதுக்கும் 5 o'clock எக்ஸாம் முடியுதுன்னா நான் 4:30 முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். மிச்சம் ரெண்டு பேப்பர் பாத்தீங்கன்னா குரூப் ஒன்ல நான் அவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கல. நான் 4:30 முடிச்சிட்டேன். ஏன்னா போடும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போதே சார் படிக்கிறது தான் எனக்கு தோணுச்சு. தான் எப்படி அந்த கொஸ்டின், ஏன்னா இன்டர்ல வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கூட வருவாங்க சார், நம்ம என்ன பண்றோம் என்ன பேசுறோம். அந்த கொஸ்டின் படிக்கிறதுல இருந்து அந்த சார் எப்படி படிப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பர், அதே தான் என் மைண்ட்ல இருந்தது. அந்த சர்வீஸ் செக்டர் காஸ்டிங் போடும்போது, அந்த சம் போடும்போது எல்லாமே எனக்கு சார் தான் எனக்கு இதுதான் இந்த சம் வந்தா இப்படி, அந்த ப்ராஃபிட் காஸ்ட் காஸ்ட் பர்சன்டேஜ் என்ன எப்படி கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் சார் தான் நிப்பார் எக்ஸாம் எழுதும் போது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து தியரி வந்து என்ன ஸ்ட்ராங் தியரி ஒரு பெஸ்ட் தியரிக்கு வந்து சார் பெஸ்ட் புக். அந்த பாக்கெட் சைஸ் புக் இன்டர்க்கும் சரி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சாரோடைய தியரி புக் தனியா கூட இருந்தது இன்டர்ல காஸ்டிங்க்கு, அது கூட நான் வாங்கி படிச்சேன். எனக்கு இன்டர்ல காஸ்டிங் அண்ட் ஃபைனல் சிஏ ஃபைனல் இப்போ கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபைட். நான் ஹரிஹரன் சார் கிளாஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தான் நான் ஹரிஹரன் சார் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன். பிளஸ் எனக்கு 100% கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு லைஃப்காக எனக்குன்னு இல்லை கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து லைஃப் ஓரியன்ட் ஓ இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். ஓகே கார் டிரைவர் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ் சொல்லல. நம்மளும் எத்தனையோ ஆடட்காக எவ்வளோ பேர் கூட போயிருக்கோம். அப்போ வந்து ஓகே இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சொல்லுறது, ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான், அவங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்கல்ல. நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இதுமா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கூட சொல்லலாம்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட் ஏதோ ஒன்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவங்க. தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ம்